வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நீங்கள் வியாழக்கிழமையன்று குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயாரை நினைத்து உங்களுடைய பூஜை அறையில் இப்படி தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் இந்த எளிய வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம் குபேரரின் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வியாழக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய குபேர வழிபாடுதான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் இந்த பரிகாரத்தில் நாம் ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குக்கு அதீத சக்தி உண்டு இந்த விளக்கின் முன்பு அமர்ந்து நாம் குபேரரை வேண்டினால் என்ன வரம் கேட்டாலும் அது நமக்கு உடனே கிடைக்கும் மிக மிக சுலபமான முறையில் குபேர வசியம் செய்ய வியாழக்கிழமை இந்த ஒரு பூஜை நாம் செய்தால் போதும் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் நாம் இந்த பூஜையை செய்ய வேண்டும் குபேரரின் திருவுருவ படம் அல்லது குபேரரின் சிலை இருந்தால் அந்த படத்தை சுத்தமாக துடைத்து சிறிது மஞ்சளில் ஜவ்வாது கலந்து நல்ல வாசனையுடன் குபேரரின் படத்திற்கு குங்குமம் மஞ்சள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு மண் விளக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு ஏலக்காய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்று வேண்டும் உங்களால் முடிந்தால் இன்று மஞ்சள் நிற ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை நெய்வேதியமாக வைக்கலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் சிறு கற்கண்டு அல்லது ஏதேனும் ஒரு பல வகைகளை நிவேதனமாக வைக்கலாம் இந்த விளக்கின் முன்பு நீங்கள் அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த குபேரர் மற்றும் லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லலாம் அல்லது ஓம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் என்னும் மந்திரத்தை சொல்லி அந்த தீபத்திற்கு நீங்கள் பூக்களாலோ அல்லது குங்குமத்தினாலோ அர்ச்சனை செய்ய வேண்டும் நூற்றி எட்டு முறை இப்படி சொல்லி அர்ச்சனை செய்து முடித்த பிறகு அந்த தீபத்திற்கு தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படி நீங்கள் மனதார குபேரரையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து அதோடு உங்களுடைய குல தெய்வத்தையும் வணங்கிக் கொள்ளுங்கள் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா வித கஷ்டங்களுக்கும் விரைவில் தீர்வு கிடைக்கும் வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் சண்டை சச்சரவு போன்ற பல வகை பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு சின்ன பரிகாரம் உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் வாரந்தோறும் வருகின்ற வியாழக்கிழமைகளில் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம் முதல் வாரம் ஏற்றிய மண் விளக்கையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த தீபத்தினுள் இருக்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தமான துணியால் துடைத்து அதற்கும் நீங்கள் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் அந்த இடத்தில் எப்பொழுதும் குறையாமல் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மூன்று ஏலக்காய்களை நீங்கள் ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகளை செய்யும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து வாரம் வியாழக்கிழமையன்று குபேரரையும் லக்ஷ்மி தேவியையும் நினைத்து இந்த தீப வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு உண்டாகும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் அனைத்துமே காணாமல் போய்விடும் எனவே இந்த எளிய பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி